வாயா. இது மஞ்சப்பை, இது கூடப்பை, இது கோணிப்பை. இதுல உனக்கு எந்த பை வேணும்? It's not pi, it's Wi-Fi. Pi? Pi? Hey, Raja, come here. What happened? What happened to him? What happened? I don't know what happened to him. What happened to him? Oh, Raja, I'm going to throw it away. I'm not going to throw it away. I'm going to throw it away. You're going to throw it away. Raja, I'm going to throw it away. I'm going to throw it away. என்ன வேணும் உங்களுக்கு? வைஃபை வேணும். ஓ, அதுவா? வாங்க வாங்க தம்பி. இது என்னோட வைஃபை, இவங்க ராமநாத ஐயாவோட வைஃபை, நம்ம ஆச்சி ஐயாவோட வைஃபை. இதுல உங்களுக்கு எந்த வைஃபை வேணும்? ஐயோ, வைஃபைனா இன்டர்நெட். இங்க இன்டர்நெட் கிடைக்காதா? ஓ, இப்படி விளக்கமா சொல்லணும்ல தம்பி. நம்ம ஊர் சந்தையில கிடைக்காத பொருளே கிடையாது. ஏய், அந்த மஞ்சள் பைய எடு, நான் போய் வைஃபை வாங்கிட்டு வந்துடுறேன். அங்கதானே கிடக்கு, போய் எடுத்தா என்ன? வாங்கிட்டு வந்துடுறேன், கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். இதோ வந்துடுறேன், ஒரு நிமிஷத்துல. என்ன தேடுறா? நான் இது போன். இது ஏறும். ஆமால, எப்படி இருக்குறா? ஸ்ரவன், உன்கிட்ட போன் இருக்கா? எதுக்கு? இல்ல, என் போன் எங்க மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு மிஸ் கால் கொடுக்க முடியுமா? அர்ஜென்ட்டா ஒரு மெயில் செக் பண்ணும். உன் போன்ல இன்டர்நெட் இருக்கா? ஆ, இருக்கு. கொஞ்சம் தரியா? I have to update my Facebook wall that I'm not in town. அதுக்கு ஃபோன் வேணுமே. ஓ, அப்ப இரு, அக்கா கிட்ட இருக்கு, அதுல இருந்து மிஸ் கால் தர. ஓகே ஓகே. ஃபோன் நம்பர். யே, வெரி குட். கம் ஆன், கம் ஆன், அவுட் அவுட் அபி, அவுட். ஓ காட், கம் ஆன் அபி, உன் ஃபோனை கொடு. எதுக்குடா? செந்திலோட போனை காணும், ஒரு மிஸ் கால் கொடுக்கணும். குடு, நானே பண்றேன். ஏய் கார்த்திக், டோன்ட் சீட். கல்ல பாருங்க, இங்க இருக்கு. எங்க தமிழ், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. சீட்டோ. அவுட் அவுட் அவுட். இல்ல இல்ல, நோ நோ நோ, நீ அவுட். நான் போங்க போங்க போங்க. ஓ எஸ், யே. என்ன பெரியவர, தெரியாத விளையாட்டு எல்லாம் விளையா, சும்மா ஒரு இடத்துல உட்காருங்க. ஹலோ, ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ண. அதெல்லாம் நல்லாதான் ஒர்க் ஆகுது. நீ போன வை. ஹலோ 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 ஹலோ, போன் வச்சிடாத.
போன வாட்டி வந்தப்போ என் கூட தான் இருப்ப, என் கூட தான் விளையாடுவ, இப்போ பேசக்கூட மாட்டேங்கிறியா? அப்போ நான் சின்ன பொண்ணு, நீ சின்ன பையன். இப்போ நான் பெரிய பொண்ணு ஆயிட்டேனா, உங்ககிட்டலாம் பேசக்கூடாதுன்னு அப்பா சொல்லி வச்சிருக்காரு. சே, சின்ன பையனாகவே இருந்திருக்கலாம். யார் பண்ண வேலை இது? யார் பண்ண வேலை இது? இதை நீயும் பண்ணல, அதுக்கு தண்டனை எதுவும் இல்லை. என்கிட்ட பேச மாட்டியா? எல்லார் முன்னாடியும் தாம்பழத்தை விடு. சாமிக்கு அர்ச்சனை பண்ண வேண்டிய தட்டு தவறி கீழே விழுறது ரெண்டுமே நல்ல சவுண்ட் இல்லை. சாமி, அதுக்கு ஏதாவது பரிகாரம்? சாமிக்கு வேண்டிக்கிட்டு எதையாவது நிறைவேற்றாம இருக்கீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தா உடனே நிறைவேற்றிருங்க, இல்லைன்னா குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துட்டேனா இருக்கும். சாரி சொல்றது வாஸ்தவம் தான். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா, 3 வருஷத்துக்கு முன்னாடி
திருவிழாக்கு இதே மாதிரி போயிட்டு இருந்தப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்க இருந்துச்சு. அதுல இருந்து தப்பிச்சு நம்ம எல்லாரும் என்ன இருக்கோம்னா அது நம்ம கர்ப்பரால தான். அதுக்காக கர்ப்பருக்கு அப்ப காணிக்கையா ஒரு சேவலை நேர்ந்து விட்டோம். அது சாமிக்கு கொடுத்துட்டீங்களா? அப்ப இது நம்ம வீட்டு தொழுவத்துல தெரியுதே, அதுவா? சாமிக்குன்னு நேர்ந்து விட்டத யாராவது மறப்பாங்களா? 3 வருஷமா நீங்க யாரும் ஒன்னா வரல, நாங்களும் மறந்துட்டோம், படையெல்லாம் நடத்தல. அதான் எனக்கு 2-3 வருஷமா எதுவுமே சரியில்லை, எந்த வேலை எடுத்தாலும் தடங்களாவே இருக்கு. உங்க மாப்பிள்ளைக்கு கூட ஆபீஸ்ல ஒரே பிரச்சனை, ஒருவேளை இதனால தானப்பா? கண்டிப்பா அப்படிதான் நினைக்கிறேன். என்ன எவ்வளவு ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணியும் ஒன்னும் ஆகலையே. நம்ம மனசாரி எந்த தப்பு செய்யலன்னு அந்த கருப்பனுக்கு நல்லா தெரியும். நல்லவேளை 3 வருஷம் கழிச்சு எல்லாரையும் ஒன்னா சேர்த்து கருப்பரே நம்ம கடனை காட்டி கொடுத்துட்டார். இந்த திருவிழாவில் கருப்பருக்கு சேவலை படைச்சு குடும்பத்தோட சாமி கும்பிடுவோம். இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். எல்லாம் சரியாயிடும், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அந்த மேனேஜர் சீக்கிரமா டிரான்ஸ்பர் ஆகி போக தான் போறார். இந்த திருவிழா முடிஞ்சாலே நம்ம குடும்பத்துல எல்லாம் பிரச்சனையும் தீந்துடும். தம்பி தம்பி இங்க வந்துட்டீங்க, உங்களுக்கு நாங்க ரூம் ரெடியா இருக்குது. என்ன ராஜன் லூஸ் மாதிரி பேசுறீங்க? கிராமத்துல திருவிழான்னு சொந்தம் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கோம், இப்ப போய் ரூம்ல படுக்க சொல்றீங்க? ஆம்பளைகள்லாம் இந்த பக்கம். இவாம்பளை இல்லையா?